மேம் ஒரு ஒயிட் கலர் மங்கி இருக்குங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா தெரியல, பட் நானும் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பார்க்க நல்லா பனிக்குறங்க மாதிரி இருக்கும், நல்லா மான் இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கப்பல்ஸ் தான் பார்த்தாங்க, ஸோ உள்ளே தான் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தா தெரியாங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கோயம்புத்தூர் நியர்பையில் இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வால்பாறை போய் பாருங்கள். ஏன்னா நான் ரீசெண்டாக போன வீக் தான் போயிட்டு வந்தேன். செம்ம கிளைமேட்டுங்க, அல்டிமேட் அவ்வளோ செம்மையாக இருந்தது. மான் சப்ஸ்கிரைபர் அண்ட் என் சிஸ்டர் ஸோ கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு பார்த்தேன், பட் சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சவுண்டு விடாமரா, சவுண்டு விடாமரா. ஸோ நான் யூடியூப்பில் லாக் பண்ணுறதை பார்த்துட்டு, ஸோ நான் பைக் ஓடுறதை பார்த்துட்டு, அண்ட் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, பட் குட்டி பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நானும் பைக் போடுறோம், பைக் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தாட் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் தூக்கிப்படுறேங்க. ஃபஸ்ட்டு படிப்பு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் நீங்கள் பைக் பண்ணலாம். பட் எஜுகேஷன், ஸோ இப்போ தான் நீங்கள் படித்தனா, இப்போ தான் படி. எங்க ஊர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா மர்க்கா சொல்லு. ஸோ சும்மா தாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு மான் இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கப்பல்ஸ் தான் பார்த்தாங்க, ஸோ உள்ளே தான் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தா தெரியாங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மான் 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 என்ன அட்டிங்க, சவுண்டு விடாமரா, சவுண்டு விடாமரா. போயிடுச்சு, போயிட்டோம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் மானை பார்த்தா அந்த குரங்கு பாய் உள்ள கத்தி கத்தி விரட்டி விட்டான். ஸோ என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம், ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் நான் மானை பார்த்தேன். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என் மான் பார்த்துருந்தீங்கன்னா, நேரில் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கிளம்ப கான் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், அதையும் கொஞ்சம் நேரம் பார்க்க வரல, அதையும் கெடுத்து விட்டோம் அந்த குரங்கு பாய. ஸோ சும்மா இல்லாமல் அதுவும் நான் சொல்லும்போது வேணுக்குன்னு கற்றுனாங்க ஊர் ஊர்னு. அண்டு நீங்கள் அந்த பிளேஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து, நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் மூணார் இந்த ரூடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டி ஸோ கூகுள் பண்ணி பாருங்கள். உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற ஒரு ரூட் இருக்கும், அந்த ரூட்டில் நீங்கள் கரெக்டாக ஸோ உடுமலைப்பேட்டை செக் மூணார் போகிற செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட் தாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறமே அந்த பிளேஸ் வரும். நீங்கள் மூணாம் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் அந்த பிளேஸ் இருக்குது. லக் இருந்தால் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்குற சான்சஸ் இல்லை. நானே ஃபஸ்ட்டு பார்க்கல, நான் மூணார் போயிட்டு ரிட்டர்ன் தான் வந்துக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் டைம் மோஸ்ட்லி நீங்கள் ஈவினிங் டைம் தான் நிறையா அனிமல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் ஈவினிங் டைம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கப்பல்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கப்பல்ஸ் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்து தான் நானே திரும்பினேன். நீங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு ஒயிட் கலர் மங்கி இருக்குங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா தெரியல, பட் நானும் அதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பார்க்க நல்லா பனிக்குறங்கமான இருக்கும், நல்லா புஜு புஜுன்னு ஒல்லியாக இருக்கும். அது கிட்டத்தட்ட என் பைக்கு ஹைட்டுக்கு தப்பி தப்பி போங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் தான் அப்ளை பண்ணுவேன். இது பார்ட் 9 அண்ட் பார்ட் 10 அப்ளை பண்ணுவேன் நினைக்கிறேன். அதான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும் மூணார் ட்ரிப்பில். ஆல்ரெடி 1 மந்த்தாக மூணார் வீடியோ போட்டு போட்டு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸே அப்படி சொன்னாங்க, ப்ரோ மொதல் ஒன் மூணாறு வீடியோ மொதல் முடிச்சு விட்ற பாவண்டை எவ்வளோ நாளில் வச்சு குடும்பப்படுத்து அப்படின்னு. எனக்கு மோஸ்ட்லி நான் வெளியே எங்கேயும் ரீசெண்டாக போகல அதான். ஸோ அந்த வீடியோஸையும் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஒன் வீக்கில் நான் போட்டு முடிச்சிருக்க வேண்டியது எடிட்டிங் பண்ணி, பட் எடிட்டிங் பண்ண ரொம்ப டிலே ஆகி அதாவது ஒரு வீடியோ 10 மினிட்ஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ கிட்டத்தட்ட 10 ஹவர் உட்காந்து எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ எடிட்டிங். ஸோ இன்னும் 2 டேஸில் மூணாரோட ட்ரிப்ஸோட எண்ட் ஆயிருங்க. ஸோ மூணார் ட்ரிப் நான் ஃபுல்லாக போய் ஃபுல்லாமே கவர் பண்ணலை. ஸோ நான் போனது ரூட்டில் ஒரு சில பிளேசஸ் தான் இருந்து, அதை மட்டும் தான்
கவர் பண்ணி போட்டிருந்தேன் அண்ட் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் நான் மூணாவது போகும்போது ஸோ ஒவ்வொரு பிளேஸையும் தனித்தனியாக நீங்கள் எங்கே பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் போனால் கரெக்டாக இருக்கும், எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் நான் நெக்ஸ்ட் டைம் நான் மூணாவது போகும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்னும் டூ டேஸில் மூணாவது ட்ரிப் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பால் பார் இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். அண்ட் இந்த மந்த் செப்டம்பர் ஆகுது, செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்கில் இல்லை அக்டோபர் அக்டோபர் 9 நினைக்கிறேன், அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அக்டோபர் 9 அந்த உங்களுக்கு நாளைக்கு அக்டோபர் 10 வரும். இந்த மந்த் அதாவது அக்டோபர் மந்த் நீங்கள் வால்பாறை கோயம்புத்தூர் நியர்பை இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வால்பாறை போய் பாருங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக போன வீக் தான் போயிட்டு வந்தேன். செம்ம கிளைமேட்டுங்க, அல்டிமேட் அவ்வளோ செம்மையாக இருந்தது. அதுக்கான வீடியோஸ் நான் வந்து டுமாரோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு டூ டேஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி நான் தஞ்சாவூர் போன வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், பட் அதுக்கு மாதிரி வால்பாறை இப்போ சீசன் வேறு நான் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நியரஸ்ட் பிளேஸில் இருக்கிற நேரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிளேசஸ்லாம் அவ்வளோ நைட்டு மார்னிங் 12 மணிக்கே ஃபுல் ஃபாகுங்க ரோடு முன்னாடி. ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ ஃபாகில் ட்ரை பண்ணி போனேன், முன்னாடி போட்டிருந்த கார் மட்டும் கொஞ்சம் எதுவுமே தெரியல, அப்படியே பிளர் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு ஃபாக். நான் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், எடிட்டிங் பண்ணி இன்னும் ஒரு டூ டேஸில் அப்டேட் பண்ணிடுவேன். அண்டு இதுதான் பார்ட் 9, இது 9 வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்துடும், அதோட மூணாவது க்ளோஸ் ஸோ மூணாவது சாப்டர் ஸோ போதும். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு க்ளோஸ் பண்ணி. அப்புறம் சொல்ல மாந்துட்டேன், ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரீசெண்டாக நான் 1 வீக்காக வீடியோஸ் போடாமல் இருந்தேன், அப்போ வீடியோஸ் போடாமல் இருந்தபோது ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் என் சிஸ்டர் ஸோ கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு பார்த்தேன் பட் சொல்ல முடியல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ ஸோ என்னோடய சிஸ்டர்ஸ் அண்டு ஜஸ்ட்டு ஃபார் என்ன என்ன தெரியுதோ ஜஸ்ட்டு யூடியூப்பில் நான் போடுற வீடியோஸ் வந்து தான் தெரிஞ்சாங்க. பட் என்னன்னா ரெகுலராக வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐ பெயின்ங்க, ஸோ எடிட்டிங் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் எடிட்டிங் பண்ண ஒரு வீடியோ, அதாவது நான் 10 ஹவர் உட்காந்து எடிட் பண்ணோம், அவ்வளோ எடிட்டிங்க்கு அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு பண்ணி சொல்லலாம். பட் நிறைய வேலை சார் இருக்குது, வீடியோ எடுக்கணும், க்ரோப் பண்ணணும், ஸோ ஃபில்டர் பண்ணணும், இதில் எக்கச்சக்கமாக பிஜிஎம் வேறு போடுறேன், அந்த பிஜிஎம் காப்பிரைட் இவ்வளோ தான் வேறு பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அது 7 GB 8 GB போகும். அதுக்கு நைட் எனக்கு வேறு விஐ சினிமா, ஸோ நைட்டு 12 o'clock மேலே தான் நெட்ஒர்க் அன்லிமிட்டெட். ஸோ அதனால் நைட் 12 o'clock வரையே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணி அதுவும் அப்லோட் ஆகாமல் பாஸ் நின்று சச்சோ கொடுமைங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி விழுந்ததுக்கப்புறம் அதுக்கு வியூஸே போகாது. பட் வியூஸ் போதோ இல்லையோ இட் ஜஸ்ட் ஃபார் மை மெமரிஸுங்க. இந்த மெமரிஸ் யூடியூப்பில் இருக்குது, அது எனக்கு போதும். தேங்க்யூ சிஸ்டர், ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கேட்டதுக்கு. ஏன்னா நான் வீடியோஸ் ரீசெண்டாக 1 வீக்காக போடாமல் இருந்ததுக்கு, ஸோ வீடியோ போடுங்க ரெகுலராக போடுங்கன்னு சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் ஸோ எடிட்டிங் பண்ணி கண்ணு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கும் ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, எடிட்டிங் பண்ணாங்க அப்படி நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கேட்டது ஸோ சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ்னு ஸோ ஒரே வேலை சொல்லிட முடியாது. பட் அதை தவிர என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்றாலும் நான் சொல்கிறேன், தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ ஒரு சாரியும் சொல்லிக்கிறேன், ஏன்னா மூணாவது நான் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேஸும் நான் கவர் பண்ணல. அந்த ஜஸ்ட் நான் என்னோடய ஒரு ஜாலியான ட்ரிப், நான் ஜாலியாக எப்பவுமே ரைட் போவேன். ஸோ அதை யூடியூப் வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுவேன், அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நான் போகிற பிளேசஸ் எல்லாம் ஸோ எங்கே பெட்டர் பிளேசஸ் இருக்கும், ஸோ நீங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக ஸோ போய் ஸ்டே பண்ணுறதுக்கு ஸோ என்ன பிளேசஸ்லாம் ஸோ சூட்டபுளாக இருக்கும், அங்கே எவ்வளோ காஸ்ட்ஸ் அண்ட் எவ்வளவு செலவாகுது அண்ட் எந்த டைமிங்க்கு போகலாம், எந்த டைமிங்க்கு வரலாம், எப்போ சீசன் நல்லாயிருக்கும், எப்போ சீசன் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸோ டாபிக்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் மட்டும் நான் என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் மோஸ்ட்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் நிறைய பிளேசஸ் நான் கவர் பண்ணியிருப்பேன், பட் அந்த பிளேசஸ்லாம் எங்கே இருக்குது, எப்போ போகணும், எந்த சீசனில் போகணும், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், இது எல்லாமே டீட்டெயிலாக இனிமேல் வர போய் வீடியோஸில் அப்டேட் ஆகும். ஸோ ரெடியாக இருந்துங்க. இனி நம்ம போக வேண்டிய பிளேசஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ மூணாவில் நான் ஃபஸ்ட்டு ஒரு சாரி, மூணாறு போயிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேஸை நான் கவர் பண்ணி போகல, ஜஸ்ட்டு மார்னிங் கூட போகல, ஆஃப்டர்நூன் மதியம் போனேன், ஈவினிங் ரிட்டர்ன் வந்துட்டேன். இதுக்கு இடையில் கவர் பண்ண பிளேசஸை கிட்டத்தட்ட 1 மந்த்தாக வீடியோஸாக போட்டிருக்கேன். அண்ட் இந்த பிளேசஸ் எல்லாம் என்னோடய மெமரிஸ் அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாம் என்னோடய மெமரிஸ் தான் மட்டும் இருக்காது. அது நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய அதாவது நீங்கள் பார்க்க வேண்டிய லைஃப்பில் பார்க்க வேண்டிய ஒரு பிளேசஸாக இருக்கும், அந்த மாதிரி பிளேஸெலாம் இனிமேல் காட்ட போகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் பேசலை, நான் பேக்ரவுண்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் நான் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்டோபர் 9 மண்டே 11:53, அதாவது இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபில்டர் போட்டு பிஜிஎம் போட்டு அதில் காப்பிரைட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பஞ்சாயத்து இது எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது விடிய காலையில் 3 மணிக்கு கோழி குக்கறக்கோன்னு சாரி சேவல் குக்கறக்கோன்னு கூவும். அண்ட் அப்போ தான் நான் தூங்க போவேன், பட் நான் கத்தி எழுப்பி விட்டுருவான். ஸோ அதனால் அந்த ரீசனுக்காக ஸோ இந்த வீடியோ இப்போயும் முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ ஸோ மச். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், தேங்க்யூங்க. ஸோ குட் நைட். ஸோ எல்லோரும் அண்டு குட்டி பசங்க, ஸோ ரொம்ப நேரம் மொபைல் பார்க்காதீங்க, டைமுக்கு சாப்பிட்டு நல்லா ஸ்லீப் பண்ணுங்கள்.
அண்ட் பைக்கில் போகிற பசங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்லோவாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் எங்கே போகிறாலும் சரி, ஸோ பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க டியர் சிஸ்டர்ஸ். ஸோ நிறைய பேர் நான் சிஸ்டர்ஸ் தான் கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ தேங்க்யூ. எங்கே வெளியே போகிறதாலும் சரி சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, அதிகமாக ஃபோன் பார்க்காதீங்க. என்னடா ரொம்ப அட்வைஸ் பண்ணுறானேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா இது வரைக்கும் எந்த வீடியோஸ் நான் அட்வைஸ் பண்ணதில்லை. அண்ட் ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஸோ அதனால தான் இப்போ அட்வைஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அண்டு குட்டி பசங்க, ஸ்கூல் பசங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த அட்வைஸு. ஏன்னா நான் அந்த வீட்டுக்கு போனப்போ அவங்க அம்மா கிட்ட அந்த பையன் அவங்க பையன் சொன்னால் சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னால், என் மயங்க பைக் கேட்குறாங்க, பைக் கேட்குறான் அப்படின்னு. லெவன்த்து படிக்கிற பையன் தான், ஸோ பைக் வேணும்னு கேட்டான். நீ டுவெல்த்து படிப்போ வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நீங்கள் பைக் வாங்கி கொடுங்க, வீட்டுக்குள்ளே சும்மா நிற்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிற பசங்களுக்குலாம் நீங்கள் மோஸ்ட்லி நீங்களும் பைக் நிறைய பேர் பார்த்துட்டு, ஸோ நான் யூடியூப்பில் லாக் பண்ணுறதை பார்த்துட்டு, ஸோ நான் பைக் ஓடுறத பார்த்துட்டு, அண்ட் எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. பட் குட்டி பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நானும் பைக் போடணும், பைக் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தாட் தீர்க்கலாம். பட் அதெல்லாம் தூக்கிப்படுறேங்க, ஃபஸ்ட்டு படிப்பு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் நீங்கள் பைக் வாங்கலாம். பட் எஜுகேஷன், ஸோ இப்போ தான் நீங்கள் படித்தனா இப்போ தான் படிக்க முடியும். ஸோ இப்போ விட்டுட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்கூலில் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ நல்லா படிங்க தம்பி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஸோ மச், டாடா, பை பை.